ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீடு கட்டுறது எப்படி அப்படின்னு பிளானிங்கில் ஆரம்பித்து ஃபைனல் கோட் பெயிண்ட் வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டெப்பையும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், அப்போ தான் கண்டினியூட்டி புரியும். இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருமே பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிளானிங்க்கு முன்னாடியும் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட வீடு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்படி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைட் விசிட். இப்போ நம்ம வந்து எந்த லேண்டில் வீடு கட்ட போகிறோமோ அந்த சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்து அதில் ரோடு எந்த சைட் இருக்குது, எந்த சைடு ட்ரைனேஜ் போகுது, எந்த சைடு இபி லைன் இருக்குது, எங்கிட்டேருந்து இபி லைன் கொடுத்தா நமக்கு ஈஸியாக இருக்கும், எங்கே மெயின் போர்டு வச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும், எங்கே போர் போட்டால் நமக்கு வசதியாக இருக்கும், ரெண்டு சைடும் வீடுகள்லாம் இல்லாமல் இருக்கா, கன்ஜஸ்டடாக எதுவும் இல்லாமல் இருக்கா, ரெண்டு சைடுமே விண்டோஸ் கொடுக்க முடியுமா, இல்லை எந்த சைடு விண்டோஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், அப்படி அது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பிளானுக்கு போனோம் அப்படின்னா தான் பிளான் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறமே ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லேண்ட் அப்ரூவல். இப்போ வந்து நம்ம வீடு கட்ட போகிற லேண்டு வந்துட்டு அப்ரூவ்டு லேண்டு தானா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ரூவல் இல்லை அப்படின்னா அந்த அப்ரூவலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். அப்படி லேண்ட் அப்ரூவல் வாங்காமல் நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா ஃபியூச்சரில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால வந்துட்டு லேண்டில் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் அப்ரூவல்லாம் கரெக்டாக இருக்கா, வேறு எதுவும் இல்லங்க இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஆரம்பித்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்லேருந்து ஏதாவது வில்லங்கிறது பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பத்திரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அப்ரூவல் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறமே மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து பிளான். இந்த பிளான் அப்படிங்கிறது எந்த இடத்துல கிச்சன் வருது, எந்த இடத்துல ஹால் வருது, எந்த இடத்துல பெட்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2D லேஅவுட்டாக வந்துட்டு போடுறது தான் அந்த பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2D பிளான் வந்து ஃபைனல் ஆனதுக்கப்புறமே அந்த பிளானை வந்துட்டு பிளான் அப்ரூவலுக்கு, அதாவது பில்டிங் அப்ரூவலுக்கு வந்து கொடுத்துருங்க. பில்டிங் அப்ரூவலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து ப்ராசஸ் ஆகி வர எப்படியா இருந்தாலும் ஒரு 10-15 days ஆகும். ஸோ நீங்கள் இந்த பிளான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமே நீங்கள் வந்து பில்டிங் அப்ரூவலுக்கு வந்து அந்த பிளானை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைட் கிளியரன்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம சைட்டை வந்துட்டு முள் அதெல்லாம் வளர்ந்துருக்கா இல்லைன்னா லெவலாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே சரி பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெவல் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்துட்டு ஷெட்டு ஏதாச்சும் போடணும், ஸ்டோரேஜுக்கு வந்து ஏதாவது ஷெட் எதுவும் போடணும் அப்படின்னா ஷெட்டு போடுறது, அதுக்கப்புறமே இபி லைன் இழுத்து கட்டுறது, அதுக்கப்புறம் இபிக்கு வந்து சர்வீஸுக்கு எழுதி கொடுக்கறது, இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வேலைகள்லாம் ஆரம்பிக்கும் போது இபி கனெக்ஷன் வரும். இபி கனெக்ஷன் இல்லைன்னா நமக்கு வேலை பார்க்கறது மோட்ரு தண்ணி இதெல்லாம் ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும். அதனால இபிக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எழுதி கொடுத்துறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 3D எலிவேஷன். இந்த 3D எலிவேஷன் அப்படிங்கிறது நம்மளோட வீட்டோட ஃப்ரண்ட் சைடு 3D வந்துட்டு அது எப்படி வரப்போதோ அது ரியலாகவே அவங்க வந்து வரைஞ்சி காட்டுவாங்க, அந்த 3D எலிவேஷன் போட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்டோட சாயில் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. சாயில் வந்துட்டு எவ்வளோ பியரிங் கெப்பாசிட்டியோட இருக்குது அப்படிங்கிற சாயில் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த சாயில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங். ஆனால் வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் நிறைய பேர் போட மாட்டாங்க. ஒரு 1000-2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வீடு கட்டுறவங்க யாரும் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் போட மாட்டாங்க. ஒரு மனக்கணக்கில் அவங்களோட அனுபவத்தை வச்சு அந்த மாதிரி தான் அவங்க வந்து இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் போட்டுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கும் போட்டு நமக்கு வந்ததுக்கப்புறமே அதுக்கப்புறமே தான் நமக்கு ஒரு கிளியரான ஒரு வியூவே கிடைக்கும். எவ்வளோ என்ன மாதிரியான ஃபவுண்டேஷன் போட போகிறோம், என்ன சைஸில் பீம் காலம்லாம் என்ன சைஸில் போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் போடணும். இந்த எஸ்டிமேஷன் போடாமல் வீடு கட்டுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட செலவு வந்துட்டு ரொம்பவே நம்ம கையை தாண்டி போயிடும். அதனால வந்து இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே எஸ்டிமேட் போட்டிங்கன்னா தான் எஸ்டிமேட்டும் கரெக்டாக இருக்கும். அப்படி எஸ்டிமேஷனுக்கு முடிஞ்சதுக்கப்புறமே ஷெடியூல் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஷெடியூல் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ரஃபாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட நாலேஜை வச்சு எத்தனை நாளில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஒர்க்கை முடிக்கணும், எத்தனை நாளில் பேஸ்மெண்ட் ஒர்க்கை முடிக்கணும், எத்தனை நாளில் ரூஃப் ஒர்க்கை முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு மனக்கணக்கில் வந்து நீங்களே போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஷெடியூல் போட்டு வச்சுட்டு வேலை பார்க்கும்போது நமக்கு வேலையும் வந்து நம்ம ஈஸியாக இருக்கும், நமக்கும் வந்துட்டு ஸ்பீடாக போகிறோமா ஸ்லோவாக போகிறோமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கப்புறமே அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா போர். இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான். இப்போ வந்துட்டு நீங்கள் போர் வந்துட்டு நீங்கள் ஒரு மூலையில் வருது, காம்பவுண்ட் வால் மூலையில் வருது, பில்டிங் கட்டினதுக்கப்புறமே போர் போட முடியாது, இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே போர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமே இந்த போர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எல்லாம் வேணும். அதுவும் இல்லாமல் போர் போடும்போது அப்படியே உள்ளேருந்து சேரெல்லாம் தெரிக்கும். ஸோ வேலை முடிஞ்சதுக்கப்புறமே பண்ணோம் அப்படின்னா அது வந்து கஷ்டம். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போர் போட்டுக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை ப்ரீ ஒர்க்கையும் நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் நம்ம ஒர்க்கை ஆரம்பித்ததுக்கப்புறமே நம்மளோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதுக்கப்புறமே
எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கிங். இந்த மார்க்கிங் அப்படிங்கிறது இந்த பில்டிங்கில் வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. இதை வந்துட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன். இப்போ நீங்கள் காலம் ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்னா எக்ஸ்கவேஷன் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு பைல் போடுறீங்க அப்படின்னா டேரெக்டாக பைல் போட்டுக்குவீங்க. இப்போ காலம் போடுறீங்க அப்படின்னா ஃபூட்டிங் போடணும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா காலம் வந்துட்டு பிளிந்த் பீம் வரைக்கும் ஹைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே அதில் உள்ள வந்து அந்த குழியில் மண்ணை தள்ளி விட்டு நல்லா கன்சல்டேட் பண்ணிடணும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா எர்த் பீம், பிளிந்த் பீம், டை பீம், பெல்ட் பீம், இப்படி எப்படி வேணால் சொல்லலாம், அந்த பீம் தான். இந்த பிளிந்த் பீம் போடுறதுக்கு முன்னாடி கீழே வந்துட்டு பிசிசி போட்டுக்கணும். சுற்றிலுமே எந்த இடத்துலலாம் பிளிந்த் பீம் வருதோ அந்த இடத்துலலாம் வந்து பிசிசி போட்டுக்கணும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலுக்கும் அந்த நம்மளோட காங்கிரீட்டுக்கும் இருக்க கனெக்டிவிட்டி வந்து கட் பண்ணுறதுக்காக. பிசிசி இல்லைன்னா நம்ம இப்போலாம் வந்துட்டு கல் கூட பரத்துறாங்க, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பிளிந்த் பீமுக்கு ஷட்டரிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணிக்கணும். இப்போ பேஸ்மெண்டோட ஹைட் 3 அடி 4 அடி அந்த மாதிரி எவ்வளோ வேணால் இருக்கலாம், அந்த ஹைட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே பிரிக் ஒர்க் பண்ணிடணும். எந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம பிளிந்த் பீம் போடுறோமோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு பிரிக் ஒர்க் பண்ணிடணும். பிரிக் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு 2 அடிக்கு தான் வந்துட்டு பேஸ்மெண்ட் ஹைட்டு பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 அடிக்கு மேலே வந்துட்டு பிரிக் ஒர்க் பண்ணும்போது மேலே ஒரு பெல்ட் பீம் மாதிரி ஒன்று போட்டுக்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி பெல்ட் பீம் போட்டதுக்கப்புறமே அதுக்கப்புறமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு இன்னர் பிளாஸ்டரிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உள்ளே கொட்டுற மண்ணோட அந்த ஈரப்பதம் வந்து வெளியே ஈரங்காக்காமல் இருக்கும். அதனால் உள்ளே வந்துட்டு நல்லா பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேம் ப்ரூஃப் கோட்டுன்னா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடித்து முடிச்சதுக்கப்புறமே இந்த பேஸ்மெண்ட்குள்ளே வந்துட்டு சாயில் ஃபில் பண்ணிக்கோங்க. சாயில் ஃபில் பண்ணதுக்கப்புறமே நல்லா தண்ணி விட்டு நல்லா கன்சால்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே டெர்மினேட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமே பிசிசி போட்டுக்கோங்க. இந்த பிசிசி அப்படிங்கிறது தான் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃப்ளோர் ஸ்லாபு. இதை வந்து நீங்கள் ஆர்சிசியில் கம்பி கட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளோர் ஸ்லாப் முடிஞ்சதுக்கப்புறமே அடுத்து வந்துட்டு காலம் வந்து போட்டுக்கோங்க. காலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து 7 அடிக்கு போடுவாங்க, ஒரு சில பேர் வந்து 10 அடிக்கு போடுவாங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் கட்ட போகிறீங்க, லிண்டல்லே பீம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 7 அடியோடு ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படி இல்லை நான் வந்துட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் பண்ண போகிறேன், 10 அடியில் தான் வந்துட்டு பீம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த பீமோட பாட்டம் வரைக்கும் காலம் போட்டுக்கோங்க. காலம் போட்டுட்டு அதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் ஒர்க் வந்து அப்புறமே பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் வந்து பிரிக் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிஷன் மட்டும்தான் அது தேவைப்படும். ஆனால் வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் அதில் தான் வந்துட்டு லோடு உட்காரும். ஸோ வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிளாக் ஒர்க் பண்ணி முடிச்சுக்கோங்க. அப்புறமே பார்த்தீங்கன்னா விண்டோவோட பாட்டம் லெவலில் பார்த்தீங்கன்னா சில்க் காங்கிரீட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமே டாப் லெவலில் லிண்டல் காங்கிரீட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமே ரூஃப் ஸ்லாப் வந்துடும். ரூப் ஸ்லாபுக்கு வந்து ஷட்டரிங் அடிச்சு கம்பி கட்டிட்டு ரூப் ஸ்லாப் போட்டுக்கோங்க. இந்த ரூப் ஸ்லாப் போட்டதுக்கு அப்புறமே கண்டிப்பாக குறைஞ்சது 15 நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் பில்டிங்கில் எதுவுமே கை வச்சு நம்ம எதுவுமே வேலை பார்க்க முடியாது. வேணும்னா அவுட்டரில் வந்துட்டு காம்பவுண்ட் வால் ஒர்க்கு அந்த மாதிரி ஏதாவது சேஃப்டி டேங்க் அவுட்டரில் போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒர்க் பார்க்கலாம். மற்றபடி பில்டிங்கில் வந்துட்டு ஃபுல்லாகவே க்யூரிங்க்கு விட்டுறணும். ஆனால் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மரம் எடுக்கிறது, நில ஜன்னலுக்கெல்லாம் மரம் எடுக்கிறது, அதுக்கப்புறமே அதுக்கான கிரில் ரெடி பண்ணுறது, அந்த வேலைகள்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க. அப்படி க்யூரிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறமே ஷட்டரிங்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏத்துறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து அந்த காலம் போடுறதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லை அதோட முடிச்சிடுறீங்க அப்படின்னா பேரபெட் வால் வந்து மேலே கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஹெட்ரூம் மேலே ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த ஹெட்ரூம் ஒர்க்கை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே நேரத்தில் உள்ள வந்து சைமில்டேனியஸாக எலக்ட்ரிக்கல் பைப்லைன் ஒர்க்கு, அப்புறம் பாத்ரூம் கிச்சனுக்கான பிளம்பிங் ஒர்க்கு, அப்புறம் நில ஜன்னல் வைக்கிறது, இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் முடிச்சிருங்க. அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறமே உள்ளுக்குள்ளே வந்துட்டு எல்லா இன்னர் சைடு எல்லாத்துக்குமே புல்மார்க் வச்சுட்டு இன்னர் பிளாஸ்டிங் முடிச்சிருங்க. அப்படி இன்னர் பிளாஸ்டிங் பண்ணும்போதே வந்துட்டு நீங்கள் வந்து கிச்சன் டேபிள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரேடியாக வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஃபினிஷிங்காக பிளாஸ்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ளே இன்னர் பிளாஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறமே வெளியில் வந்துட்டு நம்ம இப்போ கைப்பிடி செவரி எல்லாமே கட்டி முடிச்சிருவோம். ஸோ வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வெளியே அவுட்டர் பிளாஸ்டிங்க்கு விட்டுறலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒயிட் வாஷ் அடிக்கிறது, ஒயிட் வாஷ் அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம், இல்லை டேரெக்டாக பட்டி வந்துட்டு நம்ம பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் டைல்ஸ் ஒட்டுறது, அதுக்கப்புறமே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் போடுறது, இந்த ஒர்க்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமே உள்ளுக்குள்ளே வந்துட்டு பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒயரிங்கை முடிச்சிடுறது நல்லது. பட்டி பார்த்ததுக்கப்புறமே நம்ம வந்துட்டு இது ஏணியெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்க்ராச்சஸ்லாம் அதில் வந்துட்டு தெரியும். ஸோ வந்துட்டு பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து ஒயரிங்லாம் முடிச்சிடுறது நல்லது. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்துட்டு அவுட்டர் பிளாஸ்டிங் முடிச்சிருவாங்க. அவுட்டர் பிளாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறமே ஒயிட் வாஷ் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே வந்துட்டு உள்ளே வந்துட்டு டைல்ஸ், இன்னர் ஃப்ளோரிங் டைல்ஸ் அதெல்லாமே ஒட்ட விட்டுறலாம். அதுக்கப்புறம் வெளியிலையும் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்க்க விட்டுறலாம். அதுக்கப்புறமே இந்த காம்பவுண்ட் ஒர்க்கு, செப்டி
டேங்க் ஒர்க்கு இந்த ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே சைமல்டேனியஸாக பார்த்துக்கலாம். இந்த ஒர்க்கெல்லாம் இந்த ஃபினிஷிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அட் அ டைமில் வந்துட்டு ஒரு மூணு நாலு டீம் நாலஞ்சு டீம் கூட வேலை பார்க்கலாம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக பிளான் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாக முடியும். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு அந்த ஒர்க்குனோட இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமில் வந்து வேறு டீமை விடலாமா விடக்கூடாதா அப்படிங்கிறத அந்த டைமில் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே வந்து உள்ளே ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பட்டி பார்த்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் பட்டி பார்த்து முடிச்சுட்டு வெளியிலையுமே நீங்கள் பெயிண்ட் அடிக்க விட்டுலாம். அதுக்கப்புறமே உள்ளே வந்துட்டு ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதுக்கப்புறமே மற்ற ஏதாவது கபோர்டு ஒர்க்கு அந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் பார்த்துட சொல்லிடலாம். அதுக்கப்புறமே டோர் ஃபிட்டிங்ஸு, விண்டோ ஃபிட்டிங்ஸ், இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ண விட்டுடலாம். ஃபிட் பண்ண விட்டுட்டு ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சிடலாம். பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் போர்டு வந்து மாட்ட சொல்லிடலாம். எப்போவுமே வந்துட்டு ஒரு கோட் பெயிண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே எல்லா ஒர்க்குமே முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்கள் ஃபைனல் கோட் அடிச்சுக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா கிரகப்பிரவேசம் முடிஞ்சு கூட நம்ம ஃபைனல் கோட் அடிச்சுக்கலாம். ஏன்னா கிரகப்பிரவேசத்தில் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க, நிறையா வந்துட்டு டஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமே நம்ம ஓமம்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா அதோட புகையெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அதை டல் ஆக்கிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் கிரகப்பிரவேசம் முடிச்சு கூட நீங்கள் செகண்ட் கோட் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு வீடு கட்டுறதோட ப்ராசஸ். இதில் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராசஸையும் வந்து நம்ம டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போயிட்டு பார்த்துக்கோங்க. ஒரு சில ஒர்க்ஸோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் நம்ம வீடியோஸ் போடலை. இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து அந்த வீடியோஸையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் பெறுறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. இது மாதிரி நாங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு அது வந்து எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.